Hi friends, welcome. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம பாலியோ டயட் சார்ட் டே 3 ல பிரேக்ஃபாஸ்ட்க்கு பட்டர் டீ பார்க்க போறோம். அதுக்கு 100 ml தண்ணி நான் காய வச்சு 1 டீஸ்பூன் டீ தூள் போட்டுருக்கேன். அப்புறம் ஒரு ஏலக்காய் தட்டி அதில் ஆட் பண்ணுறேன். ஏலக்காய் வந்து ஃப்ளேவருக்கு தான், ஃப்ளேவருக்கு நீங்கள் இஞ்சி ஏலக்காய் எது வேணாலும் போடலாம். அதில் நான் 250 ml காய வச்ச பால் சேர்க்குறேன். இது வந்து ஒரு கொதி வரட்டும். பால் வந்து 6.0 ஃபேட் கண்டென்ட் இருக்குது. ஹை ஃபேட் மில்க் எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன ப்ராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ ஆவின்னா இருக்கு, எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ பால் கொதி வந்துடுச்சு. ஒரு கப்பில் 25 grams பட்டர் எடுத்திருக்கேன். அந்த கப்லேயே டீயை வடிகட்டிடலாம். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பட்டர் டீ குடித்தா 3 to 4 hours பசி எடுக்காமல் இருக்கும். மற்ற பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸும் நம்ம சேனலில் இருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம லஞ்சுக்கு வந்து கேபேஜ் ஆம்லெட் ட்ரை பார்க்க போகிறோம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிங்க. இது ஏன் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபின்னு உங்களுக்கு இந்த ரெசிபியை பார்த்தா புரியும். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் ஒரு குழிக்கரண்டி வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 300 grams அளவுக்கு கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம், அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு சிப்பிக்கேன், கொஞ்சம் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு குக் பண்ணுவோம். இதெல்லாம் ஒரு ஃபேன்சி ரெசிபிங்க. பாலியோ டயட் பிகினர்ஸ்க்கு வந்து அந்த ரெகுலர் சாப்பாடுலேருந்து சேஞ்ச் ஓவர் ஆகும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்குன்றதுனால செய்கிற ரெசிபிஸ். இந்த பாலியோ பொங்கல், பாலியோ இட்லி, தோசை, பாலியோ டொமேட்டோ ரைஸு, இது எல்லாமே வந்து அந்த ரெகுலர் டயட்டை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரியான ஒரு ரெசிபிஸ் தான். ஸோ நீங்கள் அந்த ரெகுலர் ஃபுட்டை வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால அதை ரெப்ளிகேட் பண்ணி அந்த மாதிரி ரெசிபிஸ் போடுறோம். இது கொஞ்சம் கவர் பண்ணி குக் பண்ணிவிட்டோம். தண்ணி வற்றிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு அதில் 3 முட்டை நான் வந்து ஆட் பண்ணுறேன். 3 முட்டை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் பெப்பர் பவுடரும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். 2 பேருக்கு தேவையான அளவு நான் ஆட் பண்ணியிருக்கேன். 300 grams கேபேஜ், அதுக்கப்புறம் 3 முட்டை. இது வந்து 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். மற்ற ரெசிபி ஐடியாஸ் வந்து இப்போது இந்த கேபேஜே வந்து சின்ன சின்னதாக துருவிட்டு ரைஸ்க்கு பதில் அதை யூஸ் பண்ணி டொமேட்டோ ரைஸ், அப்புறம் லெமன் ரைஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ தோசை கல் வச்சு கல் காஞ்சது கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம ஆம்லெட் மிக்சர் வச்சப்போது அதை வந்து ஒரு 2 கரண்டி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை லோ டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். 2 சைடும் கோல்டன் ப்ரவுன் ஆகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். கிழங்கு வகைகள், அவரைக்காய், பீன்ஸ், அது தவிர மற்ற எல்லாமே பாலியோ வெஜிடபிள்ஸ். பாலியோ வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு எக்ஸ் 2-3 எக் கூட நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம். எக் சாப்பிடும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். இதே வெஜிடேரியன்ஸ் வந்தால் தேங்காய், பன்னீர், டோஃபு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா குக் ஆனதும் எடுக்க போகிறேன். மீதி இருக்க ஆம்லெட் மிக்சரையும் இதே மாதிரி நான் ஆட் பண்ண போகிறேன். பாலியோவில் என்ன ஆயில்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், நெய் யூஸ் பண்ணலாம், பட்டர் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து குக்கிங்க்கு வந்து மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய ஆயில்ஸும். கடல் எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில் இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் கார்போஹைட்ரேட்ஸ் கண்டென்ட்ஸ் அதிகமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து தேங்காய் எண்ணெய், நெய். அதுக்கு அடுத்து வந்து நல்லெண்ணெய். ஏன்னா கம்பேரிட்டிவாக நல்லெண்ணெயில் வந்து அந்த ஃபேட் கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 2 மீல்ஸ்க்கு நடுவில் பசிக்கிற மாதிரி இருந்தால் 1 கிளாஸ் தண்ணியில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா 1 ஹவர் வரைக்கும் பசி தாங்க. அப்புறம் தேங்காய், நெல்லிக்காய், கொய்யா, தேங்காய் பால், லெமன் ஜூஸ் இதெல்லாமே நீங்கள் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து சோம்பு, ஜீரகம், மசாலா ஐட்டம்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாலியோவில் இருக்க ஒரு நல்ல விஷயமே என்னென்னா, இந்தியன் ஸ்பைசஸ் எல்லாமே இன்க்ளூடட். ஸோ எல்லா ஸ்பைசஸுமே நம்ம வந்து ஆட் பண்ணி குக் பண்ணலாம். இதில் நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதில் நம்ம தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி புள்ளி விழுந்து சேர்த்துடலாம். இந்த பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சம் தக்காளி, 1 தக்காளி அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடலாம். எல்லாமே நல்லா வதங்கி சுருண்டு வரட்டும்.
இது 3-step ரெசிபினாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வெங்காய தக்காளி வதங்குற நேரத்தில் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க அந்த கேபேஜ் ஆம்லெட்டை ஸ்கொயர் ஸ்கொயராக ரஃபாக கட் பண்ணிக்கலாம். பேலியோ டயட் பிகினர்ஸ்க்கு வந்து இந்த டயட் செட் ஆகிறதுக்கு வந்து 3 நாள்லேருந்து 1 வாரம் ஆகும், சில பேருக்கு 2 வாரம் கூட ஆகும். அந்த செட்டிங் பீரியடில் வந்து நீங்கள் அடிக்கடி லெமன் ஜூஸில் கொஞ்சம் உப்பு போட்டு குடிங்க. 1 நாளைக்கு 2 லெமனாவது எடுத்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு பிபி லெவல் இதெல்லாம் வந்து குறையாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஜென்ரலாகவே சமையலில் இந்து உப்பு சேர்த்துக்கிறது நல்லது. அப்புறம் வெஜிடபிள்ஸில் கார்ன், ஸ்வீட் கார்ன் இதெல்லாம் வந்து பேலியோ வெஜிடபிள்ஸ் இல்லை, இல்லை கார்ப்ஸ் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு நான் எல்லாத்தையும் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கேன். லோ கார்ப் ஹை ஃபேட் டயட்டில் வந்து 1 நாளைக்கு 30-50 கிராம் அளவுக்கு தான் கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கணும். அது நம்ம சாப்பிட்ற இந்த பேலியோ வெஜிடபிள்ஸு இதிலையே கொய்யா இதுலேயே வந்து உங்களுக்கு அந்த 50 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் கணக்கு வந்துடும். கொய்யா நீங்கள் எடுக்கும்போது காய் பழத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ் நீங்கள் எடுத்துக்கோங்க. பழமானதுக்கப்புறம் அதில் வந்து ஃப்ரக்டோஸ் கண்டென்ட் அதிகமாகிடும், அதனால் அது வேண்டாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் ஜீரகப்பொடியும் 1/2 டீஸ்பூன் மிளகாப்பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை குக் பண்ணிக்கலாம். பேலியோ ஃப்ரூட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய், அவகேடோ பட்டர் ஃப்ரூட் சொல்லுவோம் இல்லையா, அது கொய்யா வந்து பழத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ் காய், இதெல்லாம் தான் வந்து பேலியோ ஃப்ரூட். பேலியோவில் நான்வெஜிடேரியன்ஸுக்கு எல்லா டைப் ஆஃப் மீட்டுமே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதுலேயும் ஹை ஃபேட் கண்டென்ட் இருக்க மீட்டாக இருந்தால் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து மூடி வச்சு குக் பண்ணிடலாம். இதில் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா மிக்சரில் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம கேபேஜ் ஆம்லெட் கட் பண்ணி பீசஸ் அந்த பீசஸ் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இது மிக்ஸ் பண்ணிட்டு 2 நிமிஷம் அடுப்புலேயே வைங்க. அப்போ அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே வந்து ஆம்லெட்டில் இறங்கும், அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் டிஷ்ஷு. இப்போ அடுப்பை நிறுத்தினதுக்கப்புறம் கடைசியாக நான் என்ன சேர்க்க போகிறேன்னா, 1/4 மூடி தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நம்ம கலந்து விட்டுடலாம். நம்ம சூப்பரான கேபேஜ் ஆம்லெட் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு வித்தியாசமான ரெசிபின்னு நான் சொன்னேன், உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், நான் நிஜமாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரஸ்மி நம்ம முட்டை சேர்த்தா தேங்காய் ஆப்ஷனல் தான், தேவைப்படுறவங்க ஆட் பண்ணிக்கோங்க. டின்னர் ரெசிபி வந்து சிக்கன் சுக்கா. இந்த ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் ஆட் பண்ணியிருக்கேன், லிங்க் வந்து மேலே இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி. இந்த டயட் சார்ட் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் இது இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு ரெசிபியோடு உங்கள் எல்லோரையும் நான் சீக்கிரம் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை.